அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், இந்த டிஎன்பிசிக்கான குரூப் 4 டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி தாங்க வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம 8th புக்கு முடிச்சிட்டோம். இப்போ 9th புக்கும் கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ 9th புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 7 நம்ம பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8 தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்ருக்கோம், சரிங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து குரூப்பில் போட்டுட்டோம். அதனால் வந்து இப்போங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, யாரும் வந்து இப்போ 9th புக்கு படிக்காமல் கூட வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஸோ அந்த பாடத்தை அந்த ஏழை படித்தா ஒரு ஃபீல் வந்து வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? தந்தை பெரியாரோட சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் போர் முரசு, வைக்கம் வீரர். சூப்பர். எதுங்க? சீதாங்க வந்து இங்கே பொருந்தாதது. ஏன்பா? ஏன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு வரணும். என்னன்னு வரணுங்க? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ தெற்காசியாவின் போர் முரசு அப்படின்றது வந்து தவறுங்க, ஓகேங்களா? ஸோ வெந்தாடி வேந்தன், பகுத்தறிவு பகலவன் கரெக்டு தான், வைக்கம் வீரர் கரெக்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்னு வரணும். ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின் போர் முரசு. ஸோ தெற்காசியாவின் போர் முரசில் பெண்ணின் போர் முரசு அப்படின்னு தான் வந்திருக்கணும். அடுத்து சுயமரியாதை சுடர், இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர்கள், ஓகேங்களா? சரிங்க. ஸோ அடுத்து பார்க்குறோம் கூற்றை கவனி, பெரியார் எதிர்த்தவை. ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய சில இதுகளை வந்து என்ன பண்ணியிருப்பார், எதிர்த்திருப்பார். அந்த பெரியார் எதிர்த்தவை தான் கீழே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தி திணிப்பு, ஓகேங்களா? ஆமாங்க, இந்தி திணிப்பை எதிர்த்திருப்பார். குலக்கல்வி திட்டம், ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பார். மணக்கொடை, ஓகேங்களா? ஸோ மணக்கொடைன்னு என்னதுங்க, இந்த மேரேஜ் அப்போ வந்து இதுவாக வராங்க வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மணக்கொடையை வந்து என்ன பண்ணியிருப்பார், எதிர்த்திருப்பார். ஆமாங்க. ஸோ இது எல்லாமே பெரியார் எதிர்த்தவை தான். ஸோ அப்போ அனைத்துமே சரி, டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அவர் எதாவது எதிர்த்திருப்பார்னா இந்தி திணிப்பு எதிர்த்திருப்பார், குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பார், தேவதாசி முறையை எதிர்த்திருப்பார், கல்லூர்நிலை எதிர்த்திருப்பார், குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார், மணக்கொடையை வந்து எதிர்த்திருப்பார், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பெரியார் வந்து எதிர்த்தவை. அடுத்து பாருங்க, உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கருவியாக பெரியார் குறிப்பிடுவது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போட்டி போராட்டம் எல்லாத்துக்குமே ஒரு போர்க்கருவியாக வந்து பெரியார் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, மொழி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து மொழி. மொழியை தான் வந்து பெரியார் என்ன பண்ணுறாரு, ஒரு போராட்டத்துக்கும் ஒரு போர்க்கருவியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழி தான். அதை என்ன பண்ணணும், காலத்துக்கு ஏற்றாப்பில் அவ்வப்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதை புதுப்பிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார், ஓகேங்களா? அப்போ மொழி அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது? பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது? குடும்ப நலத்திட்டம். ஸோ ஆமாங்க, குடும்ப நலத்திட்டம் வந்து இவர் விதைத்த விதை தான், கரெக்டு தான். கலப்பு திருமணம். ஆமாங்க, கலப்பு திருமணத்தை இவர் என்ன பண்ணியிருப்பார், கொண்டு வந்திருப்பார், கரெக்டு தான். சீர்திருத்த திருமணம் ஏற்பு. ஆமாங்க, சீர்திருத்த திருமணத்தை ஏற்பையும் இவர் கொண்டு வந்திருப்பாருங்க. குழந்தை திருமணம். ஸோ குழந்தை திருமணத்தை என்ன பண்ணியிருப்பார், எதிர்த்திருப்பார், ஓகேங்களா? ஸோ குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார், அதை கொண்டு வந்திருக்க மாட்டார், ஓகேங்களா? அப்போ இங்கே டி வந்து பொருந்தாதது. ஸோ இவர் எதாவது விதைச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான அந்த சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பார், விதைத்த விதைகளில் வருங்க, ஓகேங்களா? குழந்தை திருமணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமூகத்தில் இருந்த எதிர்ப்புகளில் வந்து வரக்கூடியது. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், தொண்டு செய்து பழுத்த பழம். எதுங்க எங்கன்னா வரணும், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரே புகழ்ந்தவர். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை புகழ்ந்தவர். யாருங்க, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்கொகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார். யார் சொன்னதுங்க, பாரதிதாசன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி, பாரதிதாசன் தான் வந்து சொல்லியிருப்பார், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கூற்றை கவனி, பெரியார். ஸோ பெரியார் சார்ந்த கூற்றுகள், 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ 1938 நவம்பர் 13 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சென்னையில் நடந்த மாநாட்டில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. 1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது, ஓகேங்களா? ஸோ தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டத்தையும் வழங்கி யுனெஸ்கோ வந்து பாராட்டிருக்கும் 1970.
அடுத்து 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆமாங்க. ஸோ சுயமரியாதை இயக்கத்தை 1925 இவர் என்ன பண்ணியிருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் என்னதுங்க, டி அனைத்தும் சரி. 1938 நவம்பர் 13 அன்றைக்கி தான் இவருக்கு பெரியார் என்ற பட்டம் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. 1917 யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டத்தை வாங்கி சிறப்பிச்சிருக்கும். 1925 வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து பெரியார் இதழ்களில் பொருந்தாதது எது, பெரியார் இதழ்களில் பொருந்தாதது எது. பாருங்கள், பெரியார் நடத்திய அந்த இதழ்களில் பொருந்தாதது தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசு. ஆமாங்க, குடியரசு வந்து பெரியார் நடத்திய அந்த இதழ்கள் தான். அடுத்து விடுதலை. ஸோ விடுதலை அப்படின்றதும் பெரியார் நடத்திய இதழ்கள் தான். உண்மை அப்படின்றதும் பெரியார் நடத்திய இதழ்கள் தான். ஓகேங்களா. ரிவோல்ட். ஓகேங்களா. ஸோ ரிவோல்ட் அப்படின்றது ஒரு ஆங்கிலத்தில் எழுதியது. ஸோ ரிவோல்ட் அப்படின்றதும் பெரியார் நடத்தியது தான். இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடையது அல்ல. ஓகேங்களா. ஸோ இந்தியா அப்படின்றது பெரியாருடையது அல்ல, அது வந்து பாரதியோடையது. ஓகேங்களா. ஸோ பாரதி எழுதிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரது தான் இந்தியா. பெரியாரத்தில் வந்து இது வராதுங்க. ஓகேங்களா. அப்போ பெரியார் எந்தெந்த நடத்தியிருப்பாருன்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் நடத்திய இதழ்கள். அடுத்து பாருங்கள், கூற்று. நான் பிச்சைமூர்த்தி புதுக்கவிதியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். பாருங்கள், புதுக்கவிதியின் தந்தை என்ன அழைக்கப்படுறதாருங்க, நான் பிச்சைமூர்த்தி. நான் பிச்சைமூர்த்தி புதுக்கவிதியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். காரணம், பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதியை படைத்தார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாரதியார் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதியை மேலே படிச்சுன்னு வந்ததால் இவர் என்ன சொல்கிறாங்க, நான் பிச்சைமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கவிதியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். ஆமாங்க, கரெக்டு தாங்க. கூற்றும் கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கத்தை கொடுக்குதுன்றதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா புதுக்கவிதியின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் நான் பிச்சைமூர்த்தி. எதனால் அப்படி அழைக்கப்படுறாருன்னா, இவர் பாரதியாரோட அந்த வசன கவிதை என்ன பண்ணார், தொடர்ந்து புதுக்கவிதைகளை வந்து படைக்க ஆரம்பித்தார். அதனால தான் பாரதி நான் பிச்சைமூர்த்தி வந்து புதுக்கவிதியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்து நான் பிச்சைமூர்த்தி சார்ந்த கூற்றுகள். ஹனுமன் மற்றும் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார். ஆமாங்க, ஹனுமன் மற்றும் நவ இந்தியா இதனோட துணை ஆசிரியராக இருந்திருக்காருங்க. யாருங்க, நான் பிச்சைமூர்த்தி. ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சு, இதனோட துணை ஆசிரியராக இருந்தவர் தான் நான் பிச்சைமூர்த்தி. இவரின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு புலி. என்னதுங்க இவரோட முதல் சிறுகதை, என்னதுங்க, லயன்ஸுக்கு, சாரிங்க, பலி. ஓகேங்களா, இது டைப்பிங் மிஸ்டேக்கு. லயன்ஸுக்கு பலி அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முதல் சிறுகதை. ஓகேங்களா. ரேவதி எனும் புனைப்பெயரை கொண்டவர். ஆமாங்க, இவர் என்ன பண்ணியிருப்பார், ஸோ ரேவதி அண்ட் ஃபிஷி அப்படின்ற அந்த புனைப்பெயரோடு வந்து தன்னோட நூல்களை வந்து எழுதியிருப்பார். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருந்ததுனால இதுக்கு ஆன்சர் டி அனைத்தும் சரிங்க. அனுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களோட துணை ஆசிரியராக இருந்திருப்பார் நான் பிச்சைமூர்த்தி. இவர் எழுதிய முதல் சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸுக்கு பலி. ஓகேங்களா. இவர் அதுக்கு 1932 கலைமகள் அந்த இதழ் வந்து பரிசும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷி அண்ட் ரேவதி அப்படின்ற புனைப்பெயர்களை தான் அவர் வந்து தன்னோட படைப்புகளை வந்து எழுதியிருப்பார். அடுத்து ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கு அப்படின்றதுல அடிகோடிட்ட சொல் குறிப்பது. பாருங்க, எங்கே அடிகோடிட்டுருக்காங்க, ரவி அப்படின்ற இடத்த வந்து அடிகோடிட்டுருக்காங்க. அப்போ ரவின்ற வார்த்தை சுருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, சூப்பர், கதிரவன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ரவினா என்னதுங்க, கதிரவன். ரவின்ற வார்த்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை கதிரவன் அப்படின்றது ரவி. ஓகேங்களா. வின்னா தாங்க வானம். வின் அப்படின்னா வானம். கமுகு அப்படின்னா பாக்கு. கமுகு அப்படின்னா பாக்கு. ஓகேங்களா. அப்போ ரவினானது கதிரவன். ரவினா கதிரவனை குறிக்கக்கூடியது. அடுத்து தாவோவியம் எனும் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். தாவோவியம் எனும் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர் யார். சூப்பர். யாருங்க, லாவோட்ஸ். சி தாங்க இதுக்கான ஆன்சர், லாவோட்ஸ். இவர் வந்து கன்ஃபியூசியஸோட சமகாலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து தாவோவியம் அப்படின்ற சிந்தனை பிரிவை சேர்ந்தவர் தாங்க வந்து இந்த லாவோட்ஸ். ஸோ லாவோட்ஸ் வந்து தாவோவியம் எனும் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். வாயிலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு யாது. வாயிலும் சன்னலும் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னதுங்க, எண்ணுமை. ஓகேங்களா. ஏன்னா இங்கே உம்மை என்ன பண்ணிட்டுருங்க, வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால தினத்து எண்ணுமை. ஏன்னா உம்மை அங்கே மறைஞ்சு வந்தால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உண்மை தொகைன்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தையை ரெண்டு அல்லது மூணு முறை அடிக்கு வந்தால் தான் அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வாயிலும் சன்னலும் அப்படின்றது வந்து எதை குறிக்கக்கூடியது, எண்ணுமையை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ஒரே வார்த்தை இம்முன முடிகிற அவ்வளோ வந்துருந்தால் அது முற்றுமையில் வரக்கூடியதாக வந்து இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து டி, எண்ணுமை. அடுத்து பொருந்தா இணை எது. பாருங்கள், சொற்பொருள். சொற்பொருளிலிருந்து அறம் அப்படின்னா நற்செயல். அறம்னா நற்செயல். ஆமாங்க, கரெக்டு தான். வெகுளி. வெகுளினா வந்து சினம். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். நாணம். நாணம்னா அறிவு. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். விரதம் அப்படின்னா மெய்யறிவு. தவறுங்க. ஏன்பா, ஏன்னா விரதம் அப்படின்னா
மேற்கொண்ட நன்னெறி விரதம் அப்படின்னா என்னதுங்க மேற்கொண்ட நன்னெறி அப்படின்னு வரணும் மேற்கொண்ட நன்னெறி அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா அப்போங்க விரதம் அப்படின்றது தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது டி மற்றதெல்லாம் கரெக்டு தான் அறம்னா நற்செயல் வெகுளினா சினம் நாணம்னா அறிவு விரதம்னா மேற்கொண்ட நன்னெறின்னு வந்திருக்கணும் அடுத்து கூற்றை கவனி யசோதர காவியம் ஐஞ்சிரும் காப்பியங்களில் ஒன்று ஆமாங்க யசோதர காப்பியம் வந்து ஐஞ்சிரும் காப்பியங்களில் ஒன்று தான் கரெக்டு தான் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது ஆமாங்க யசோதரன் அப்படின்றவனோட வரலாற்றை சொல்லுது அவன் வந்து அவந்தி நாட்டு மன்னன் தான் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனோட அந்த வரலாற்றை சொல்கிறதுனால இதுவும் கரெக்டு தான் இது ஏழு சருக்கங்களை கொண்டது எத்தனை சருக்கங்களை கொண்டதுங்க ஏழு சருக்கங்களை கொண்டது தவறுங்க ஏங்க ஏன்னா யசோதர காவியம் ஐந்து சருக்கங்களை கொண்டது எத்தனைங்க ஐந்து சருக்கங்களை கொண்டது தான் வந்து யசோதர காவியம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஐந்து காப்பியங்களில் ஒன்று யசோதரன் மேலும் அவந்தி நாட்டு மன்னனோட வரலாற்றை பற்றி தான் இது சொல்லுது இது ஐந்து சருக்கங்களை கொண்டது ஓகேங்களா அப்போ இங்கே மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் உலகிலேயே மிகப்பெரிய இன்பமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது ஸோ உலகிலேயே மிகப்பெரிய இன்பமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தினா தம் மக்களின் மெய்த்தீண்டல் ஓகேங்களா ஸோ தன்னோட குழந்தையோட அந்த மெய்த்திண்டல் இருக்கு இல்லையா அதுதான் உலகத்திலேயே வந்து உண்மையான ஒரு மிகப்பெரிய இன்பமாக வந்து என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு தம் மக்களின் மெய்த்தீண்டல் ஓகேங்களா அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குழந்தையோட அந்த நம்ம கை தொடுது இல்லையா ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்து 16 கொஸ்டின் இருக்குது பொருந்தா இணை எது சீர் நான்கு வகைப்படும் ஆமாங்க சீர் வந்து நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவாசை சீர் நான்கு அசை சொல் சீர் வந்து நான்கு வகைப்படும் அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வரத்தான் நம்ம சீர்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து தலை ஏழு வகைப்படும் ஆமாங்க தலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு வகைப்படும் அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா தலை வந்து எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நின்ற சீரோட ஈற்று அசையும் அதன் அடுத்து வரும் சீரோட முதல் அசையும் பொருந்துதல் தான் தலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஈற்றாசியும் முதலாசியும் பொருந்தல் தான் தலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஏழு வகைப்படும் நேரொன்றாசியத்தலை நிறைவொன்றாசியத்தலை ஏர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை கலித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலைன்னு சொல்லிட்டு ஏழு வகைப்படும் அடுத்து அடி ஐந்து வகைப்படும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அடி எத்தனை வகைப்படுன்றனா ஐந்து வகைப்படுங்க ஓகேங்களா இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது ரெண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ச்சியாக வந்தால் அதை தான் நம்ம அடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி ஓகேங்களா தொடை ஆறு வகைப்படும் தவறுங்க ஏன்பா ஏன்னா தொடை வந்து எட்டு வகைப்படும் தொடை வந்து சாரி எஸ் எட்டு வகைப்படும் மோனைத்தொடை எதுகை தொடை ஏபு தொடை அளபடை தொடை முரண் தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு தொடை வந்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும்னு வரணுங்க ஓகேங்களா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இதில் பயின்று வரும் தொடை எது இதில் பயின்று வரும் தொடை எந்த தொடைங்க ஏய்பு தொடை ஏன்னா என்ன பண்ணுதுங்க இறுதியாக இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி வரதுனால இது என்ன தொடை ஏய்பு தொடை தாங்க வந்து இதில் பயின்று வருது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும் இதில் பயின்று வரும் தொடை எதுங்க ஏய்பு தொடை தான் வந்து இதில் பயின்று வருது அடுத்து பொருந்தா இணை எது இரண்டு சீர்களை கொண்டது குரலடி ஆமாங்க ரெண்டே ரெண்டு சீர்களை கொண்ட அவ்வளோ அமைத்து வந்து பார்த்தீங்கன்னா குரலடி அப்படின்வாங்க கரெக்டு தான் மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் நான்கு சீர்களை கொண்டது அளவடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஐந்து சீர்களை கொண்டது கழி நெடிலடி ஐந்து சீர்களை கொண்டது கழி நெடிலடி தவறுங்க ஏன்பா ஏன்னா ஐந்து சீர்களை கொண்டது என்னதுங்க நெடிலடி வெறும் நெடிலடி தாங்க ஐந்து சீர்களை கொண்டது ஆறு அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் கழி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் ரெண்டு சீர்களை கொண்டா குரலடி மூன்று சீர்களை கொண்டா சிந்தடி நான்கு சீர்களை கொண்டதாக இருந்தால் அளவடி ஐந்து சீர்களை கொண்டதாக இருந்தால் நெடிலடி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் தான் கழி நெடிலடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இங்கே பொருந்தாமல் இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அடுத்து கருவிலங்கனி என்பது இதுங்க கருவிலங்கனி அப்படின்னா என்னதுங்க நிறை 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 ஓகேங்களா ஸோ அப்போது மூணு அசையுமே நிறை நிறை நிறையாக வந்தால் தான் அது என்னதுங்க கருவிலங்கனி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ கருவிலங்கனினா என்னது நிறை 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 அப்போ நேர் நேர் நிறைனா நேர் நேர் நிறை நேர் நேர் நிறைனா தேமாங்கனி ஓகேங்களா நேர் நேர் நிறைனா தேமாங்கனி
நிறை நேர் நிறை எதுங்க நிறை நேர் நிறைனா புலிமாங்கனி நேர் நிறை நிறை நேர் நிறை நிறைனா கூவிலங்கனி ஓகேங்களா இது வந்து கூவிலங்கனி அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சீதாங்க கரிவிலங்கனினா மூணுமே நிறைன்னு வரும் அடுத்து பொருந்தா இணை எது மாமூன் நிறை வருவது ஸோ மாமூன் நிறை வருவது மாமூன் நிறை வருவது இயர்சீர் வெண்டலை ஆமாங்க கரெக்டு தாங்க மாமூன் நிறை வருவது வந்து இயர்சீர் வெண்டலை காய்முன் நேர் வருவது காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை ஆமாங்க அதுவும் கரெக்டு தான் காய்முன் நிறை வருவது காய்முன் நிறை வருவது ஸோ பாருங்க முதல்ல நான் பார்த்தோம் மாமூன் நிறைனா இயர்சீர் வெண்டலை காய்முன் நேர்னா வெண்சீர் வெண்டலை காய்மூன் நிறைய வரத்தை வந்து பார்த்தோன்னா கழித்தலை இதுவும் கரெக்டு தாங்க கனிமூன் நேர் வருவது கனிமூன் நேர் வருவது ஒன்றிய வஞ்சித்தலை தவறுங்க ஏங்க ஏன்னா ஒன்றாத வஞ்சித்தலை வரணும் ஓகேங்களா ஸோ கனிமூன் நிறை வந்தால் தான் ஒன்றிய வஞ்சித்தலை கனிமூன் நேர் வந்தால் அது ஒன்றா வஞ்சித்தலை ஓகேங்களா அப்போ கனிமூன் நேர்னா இங்கே ஒன்றா வஞ்சித்தலை வந்திருக்கணும் அதுதான் தவறாக இருக்குது அப்போ அதுக்கான ஆன்சர் டி அடுத்து யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை யாப்போட அந்த உறுப்புகள் எத்தனை ஸோ யாப்போட உறுப்புகள் எத்தனைங்க யாப்பின் உறுப்புகள் மொத்தம் ஆறு ஓகேங்களா எது எது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இதுதான் யாப்போட உறுப்புகள் அப்போ யாப்போட உறுப்புகள் மொத்தம் ஆறுங்க ஓகேங்களா ஸோ அப்போ எது எது எழுத்து சீர் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது ஆறுமே வந்து எழுத்தோட சரி யாப்போட உறுப்புகள் அடுத்து துடைத்து என்பதன் ஓரசை சீர் என்னதுங்க துடைத்து துடைத்து அப்படின்ற அந்த எழுத்தோட ஓரசை சீர் என்ன வரும் துடைத்து சூப்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரும் பிறப்பு பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டில் தாங்க அது வரும் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் துடைத்து என்பதன் ஓரசை சீர் எதில் வருண்டானா பிறப்பு அப்படின்றதில் தான் வந்து வரும் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் பாருங்கள் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் ஸோ பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருங்க வே ஆணைமுத்து வே ஆணைமுத்து தான் என்ன பண்ணியிருப்பார் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ ஆணைமுத்து ஆணைமுத்து தான் பெரியாரின் சிந்தனைகள் ஸோ சட்டர்ஜி வந்து என்ன எழுதியிருப்பார் அஞ்சல் தலைகளின் கதைகள் அஞ்சல் தலைகளின் கதைகள் என்ற நூலை எழுதினவர் தான் வந்து சட்டர்ஜி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தங்கைக்கு அப்படின்ற நூல் கவிதை எழுதியிருப்பார் தம்பிக்கு அப்படின்ற பேரில் எழுதினவர் வந்து அண்ணா ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆணைமுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் யாருங்க நா பிச்சமூர்த்தி பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் நா பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஆனால் புதுக்கவிதையோட தந்தைன்னு யாரை பார்த்தோம் நம்ம புதுக்கவிதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தோம் ஓ சாரி கேஸ் தப்பாக சொல்லிட்டேன் புதுக்கவிதையின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க வள்ளிக்கண்ணன் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க ஓகேங்களா சாரி கேஸ் மாற்றி சொல்லிட்டேன் ஸோ அதை திருத்திக்கங்க ஸோ நா பிச்சமூர்த்தி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையின் தந்தை ஓகேங்களா ஆனால் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து அவர் நா பிச்சைபூர்த்தியை பற்றி இப்போ பெருமையாக சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த நூல் வந்து வள்ளிக்கண்ணன் வரணும் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தங்கைக்கு என்னும் தலைப்பில் நூல் எழுதியவர் பாருங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் தங்கைக்கு அப்படின்ற தலைப்பில் நூல் எழுதியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ நா முத்துக்குமாரை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட பையனுக்கு தான் வந்து எழுதியிருப்பார் இல்லையா ஸோ அவரோட பையனுக்கு தான் வந்து எழுதியிருப்பார் மகனுக்கு அப்படின்ற எழுதிய கடிதம் தான் வந்து மகனுக்கு அப்படின்னு வந்தால் அது நா முத்துக்குமார் ஓகேங்களா ஸோ சாம்பசிவம் அப்படின்றவர் நம்மளுக்கு தெரியும் இந்த இவர் எழுதினார்ல அஞ்சல் தலைகளின் கதைகளை அதை மொழிபெயர்ப்பு பண்ணவர் தான் வந்து சாம்பசிவம் ஓகேங்களா ஸோ இவர் மூ வரதராசனார் தான் பண்ணியிருப்பாருங்க தங்கைக்கு அப்படின்ற கதை மூ வரதராசனார் தான் எழுதியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி தம்பிக்கு தான் யார் எழுதியிருப்பார் அண்ணா எழுதியிருப்பார் அப்போ தம்பின்னு வந்தால் அண்ணா தங்கைக்குன்னு வந்தால் மூ வரதராசனார் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம இயல் எட்டு நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து இயல் ஒன்பது படிச்சுட்டு தயாராக இருங்க அதையும் நம்ம முடிச்சிடலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்